செம்ம போதும் ஆகாத இந்த படம் பார்த்திங்கன்னா May 18 ரிலீஸ்னு சொல்லி முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ரிலீஸை May 25 மாற்றி வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, தேட்டரு கிடைக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஆதரவாக வந்து தயாரித்து நடிச்சிருக்கிற படம். இந்த படத்தை இயக்கி இருக்குது யாருன்னா பத்ரி வெங்கடேஷ். இவர் தான் பார்த்திங்கன்னா முத முதல் ஆதரவாக வச்சு மானா காத்தாடி அப்படிங்கிற படத்தை இயக்குனார். ஸோ அவரை வச்சு இந்த படத்தை வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்னீக் பீக்கில் வந்து இந்த படம் விட்டு படம் மாதிரி ஒரு சீன் விட்டாங்க. சரி அதெல்லாம் விட்டுருங்க, ஏன் இந்த படம் 18 ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி துப்பு தொலைப்புனா நமக்கு பெரிய அதிர்ச்சியான தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செம் போதாகாத படம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நாள் வந்து ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆகும்னு சொல்லி படம் டேட்ஸ் வந்து தள்ளி போட்டே போயிட்டு இருந்தாங்க. இப்போ 18 வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேட்டர் கிடைக்கல. பாஸ்கர் ராஸ்கருக்கு நிறைய தேட்டர் கிடச்சிருக்கு, காளி படத்துக்கும் நிறைய தேட்டர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்காதனால அதுக்கு அடுத்த வாரமான May 25 ரிலீஸ்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு குழப்பம் இருக்குது, என்னென்னா May 25 ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியாக இருக்கிற செம படம். ஸோ அந்த படம் செம, இது வந்து செம போது ஆகாத. ஸோ ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேர் கொண்டு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிறதுனால ரசிகர்கள் கண்டிப்பாக குழப்பம் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பண்ண போகிறாங்களோ, நீங்கள் செம படத்துக்கு போவீங்களோ செம போது ஆகாத படத்துக்கு போவீங்களோ ஏதாவது ஒரு படத்துக்கு போங்கப்பா.